கணினி பிரபலமடைய நீண்ட காலம் தேவைப்பட்டது. ஆரம்பத்தில் மனிதன் கூட்டல் கழித்தல் போன்ற வேலைகளை செய்வதற்கு தன் விரல்களை பயன்படுத்தினான். கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதன் எண் சட்டத்தை கண்டுபிடித்தான். இது பல்லாயிரக்கணக்கான நாடுகளில் பயன்படுத்தப்பட்டது. இதுவே முதல் கணினி ஆகும். 1617 ஆண்டு ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஜான் நேப்பியர் என்பவர் மடக்கை கோட்பாடை அறிமுகம் செய்தார். இதற்கு நேப்பியர் சட்டம் என்று பெயர் உண்டு. 1642 ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிளேயில் பாஸ்கல் என்பவர் கட்டன் பொறியை கண்டுபிடித்தார். இதற்கு பாஸ்கல் என்று பெயர் உண்டு. 1822 ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சார்லஸ் பாபேஜ் பொறிமுறையை கண்டு நற்றிணையின் வெற்றிப்படிகள் பிடித்தார். இது கணிதலுக்கு மாதிரி பொருள் அமைக்கப்பட்டது. 1833 ஆண்டு சார்லஸ் பாபேஜ் பகுப்பு பொறியை கண்டுபிடித்தார். இது பிற்காலத்தில் உருவான கணினிகளுக்கு கட்டமைப்பும் துணையாக அமைந்தது. எனவே சார்லஸ் பாபேஜ் கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இப்பொழுது சில கணினி வகைகளை காண்போம். SFF இது டெஸ்க்டாப் அளவில் சிறிதாகவும் இதற்கு குறைந்த இடத்தை உபயோகிக்கிறதால் இது டெஸ்க்டாப்பை கணினிகளுக்கு நிகந்தனாகும். இப்பொழுது நாம் ஆல் இன் ஒன்ஸ் கணினிகளை காண்போம். இவ்வகையான கணினிகள் ஆப்பிள் மேக்கில் பிரபலமானது. இதுவும் ஒரு வகையான டெஸ்க்டாப் கணினி ஆகும். இது டச் ஸ்கிரீன் உடன் வருவதால் தற்காலங்களில் இவை கீபோர்ட் மவுஸ் இன்றி இயக்கலாம். இது காரியாலங்களில் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது. இப்பொழுது நாம் லேப்டாப்பை பற்றி காண்போம். இதற்கு மடிக்கணினிகள் என்று தமிழ் பெயர் உண்டு. இதற்கான பரிதான காரணம் என்னவென்றால் இதை கையிலே எடுத்து மடித்து செல்லலாம். இதற்குரிய டெஸ்க்டாப் திறனுடன் இது செயற்படும். இது புழக்கத்தில் இது அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கணினி. இப்பொழுது நாம் 2-in-1 கணினிகளை காண்போம். இது என்னவென்றால் இது ஒரு கணினியும் சேர்ந்த மடிக்கணினியும் சேர்ந்த டேப் கணினி. இது இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு கணினி. இது ஸ்கிரீனையும் கீபேடையும் தனியாக பிரிக்கும்.